சிவாய நம திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து 28வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 28வது பாடல் மாணிக்கவாசக பெருமானுக்காக அருளி செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பாடல். பகிர்மதி தவழும் பவள வார் சடையோன் பேரருள் பெற்றும் பெறாரின் ஒழுகி நெஞ்சு நெக்குருகி நிற்பையே நீயே. பேயேன் பெறாது பெற்றார்போல கழிகூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேனே. அன்ன மாடு மகன்று உரை பொய்கை வாதவூர் அன்ப ஆதலாலே தெய்வப் புலமை திருவள்ளுவனார் நன்றறிவார் நன்றறிவாரில் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர் என்னும் செஞ்சொற்பொருளின் தேற்றறிந்தேனே. இன்றைய பாடல் தனக்கே சொல்லுவது போல, தன்னை முன்னிறுத்தி சொல்லுவது போல அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது இதில் பாருங்க, திருவள்ளுவதேவ நாயனார் ஒரு அற்புதமான குரல் சொல்லியிருக்கிறார். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர், அதாவது இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய தெரியாதவர்களை விட கயவர்கள் எத்தனையோ மேம்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து தப்பு செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்கிறாங்க. ஆனால் இது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்பவே ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு திருவள்ளுவதேவ நாயனார் சொல்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அந்த அந்த ஒரு பயம், அந்த நான் செய்கிறது கரெக்டா நான் செய்கிறது தப்பான்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறவங்களோட நாம் பழகிறத விட கயவர்கள் எத்தனையோ மேல் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே வந்து திருவள்ளுவதேவ நாயனார் சொல்கிறத வந்து எடுத்துக்காட்டு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு வந்து நான் எடுத்துக்காட்டாக இருக்கேன் சாமி அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பை வந்து எடுத்து சொல்கிறாரு. இதில் பாருங்கள், பகிர்மதி தவழும் பவளவார் சடையோன் பேரருள் பெற்றும் பெறாரின் நொழுகி நெஞ்சம் நெக்குருகி நிற்பையே நீயே. இது வந்து மாணிக்கவாசக பெருமானை பார்த்து இவர் சொல்கிறார். அதாவது நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச மாணிக்கவாசக பெருமானை முன்னால் நிறுத்தி வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுவதாக நாங்கள் நாம் வந்து கற்பனை பண்ணிக்கணும். எப்படின்னா, சிவபெருமான் சிவபெருமான்னு இருக்கிறார்ல, அவர் யார் அப்படின்னா, பகிர்மதி தவழும் பவளவார் சடையோன். எங்கள் சிவபெருமான் அவருடைய சடாமுடி பவளம் போன்ற நிறத்தில் உள்ள சடாமுடி, அதில் சந்திரன் தவழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏன் அப்படின்னாக்க, பெருமான் அடைக்கலம் கொடுத்ததுனால, சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அதை வந்து தலையில் வைத்திருக்கின்றார் எங்கள் சிவபெருமான். அவரது பேரருள் பெற்றும் அவருடைய அருள் வந்து முழுவதுமாக உங்களுக்கு இருக்கின்றது, அதை பெற்றும் பெறாரின் ஒழுகி, அது என்னமோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்களே சாமி, அது எப்படி சாமி உங்களால் முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா, நம்ம மாணிக்கவாசக பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு, குதிரை வாங்க வர்றாரு, அப்போ அவருக்கு திருவடி தீக்கை கிடைக்கிறது, அதே நேரம் நூல் உபதேசம் கிடைக்கின்றது, அதற்கப்புறம் பெருமான் வந்து மறைகின்றார், கோயில் கட்டுறதுக்கான ஒரு உத்தரவு பிறக்கின்றது, அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வா அந்த கோயிலுக்கு வா இந்த திருத்தலத்திற்கு வா என்று பெருமானின் அசரீரி வந்து அவரை வழிநடத்தி கொண்டே வருகின்றது. அப்படின்னா எந்த அளவுக்கு பெருமானின் அருள் பெற்றவர் நம் மாணிக்கவாசக பெருமான் அப்படிங்கிறது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா நமக்கு அது இல்லை இல்லையா, அதனால ஐயோ பெருமான் எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெய்சில் இருக்கின்றது. ஆனா நம்ம மாணிக்கவாசக பெருமானுக்கு வந்து அருள் இல்லை அருள் இல்லை அருள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இன்னும் அழுதுட்டே இருக்கிறாரே, அழுது அழுது அடைந்த அன்பன் அப்படிங்கிற அந்த பெயருக்கு ஏற்ப அவருடைய திருப்பதிகங்கள்ல எல்லாமே எனக்கு இன்னும் அருள் வேண்டும் எனக்கு இன்னும் அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லியே நிற்கிறாரே அப்படிங்கிற குறிப்பை இங்க சொல்றாரு. அதாவது நெஞ்சு நெக்குருகி நிற்பை நீயே, அழுதுட்டே இருக்கிறீங்களே சாமி அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, ஆனால் என்ன பாருங்க, நீங்கள் எல்லாம் கிடைச்சிட்டும் உட்காந்து அழறீங்களே, ஆனால் என்ன பாருங்க எப்படி ஜம்முன்னு நான் நிற்கிறேன் பாருங்க என்னமோ. அடுத்த வரி பாருங்க, பேயேன் பெறாது பெற்றார் போல, என்னமோ அந்த கிடைக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிட்டது போல உள்ளத்தில் அப்படியே களி கூர்ந்து, நான் வந்து ஒரு குஷியில் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், கழிகூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேனே. நான் என்ன மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க சாமி,
என்னமோ எனக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் என் கைக்கு கிடைச்சிட்டா மாதிரி நான் சந்தோஷத்தில் ஆனந்த கூத்து ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் உங்கள் கையில் இருந்துட்டும் நீங்கள் வந்து எதுவுமே இல்லை என்று வருத்தத்தில் இருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பை சொல்கிறாரு. அதாவது அருள் என்பது என்னன்னே தெரியாமல் இருக்கிற எனக்கு அதோடைய மதிப்பும் தெரியலை, அது இல்லைங்கிற வருத்தமும் எனக்கு தெரியலை. ஆனால் அதை அனுபவித்த நீங்கள் அதை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருப்பதனால் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்து உதாரணம், ஒரு சாதாரண உதாரணமே எடுத்துக்கோமே, லட்டு அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு வந்து சரி பரவாயில்ல விடுங்க, லட்டுனா என்னென்னு தெரியாதுங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, இனிப்பாக இருக்குங்கிறீங்க, உருண்டியாக இருக்குங்கிறீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நாம் விட்டுடுவோம். ஆனால் லட்டு சாப்பிட்டு அதில் ஒரு ஆசை பிறந்தவர்களுக்கு ஐயோ லட்டு கிடைக்கலையே இந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து கொண்டு வரும். ஏன் அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே அதை ருசித்தவர்கள், ருசித்தவர்களிடம் இருந்து ஒன்று பறிக்கப்படும் போது அது வேதனை கொடுக்கக்கூடியது. உலகியல்ல ஒரு லட்டுக்கே இப்படி அப்படின்னா அருளியல் அப்போ நமக்கு எத்தனை வலி வலிக்கும். நாம் கூட சர்வசாதாரணமாக சொல்லுவோம், கண் ஆரம்பத்துலேருந்தே கண் பார்வை தெரியாதவனுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல, கண் தெரியலங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அதை வந்து நம்ம நம்பி ஆரூரருடைய பதிகங்களில் எடுத்து பார்க்கும்போது திரு ஒற்றியூரில் இருந்து நமக்கு இது வரைக்கும் காஞ்சிபுரம் வரைக்கும் உள்ள பதிகங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு கண் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி நரகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி ஆரூரர் அப்படியே புட்டு புட்டு வச்சிருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே கண்களில் நீர் வர்ற அளவுக்கு உள்ள பதிகங்களாக அருளி செய்திருப்பார். யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே பார்வை இல்லாதவர்களுக்கு இது கருப்பு, இது சிவப்பு, இது பச்சை எதுவுமே தெரியாது, அது பரவாயில்லை. ஆனால் நன்றாக பார்வை தெரிந்தவர் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால கண் பார்வை இழந்தால் அதுதான் வேதனைக்கு உரியது. ஏன்னா அதை அனுபவித்தவர்கள் திடீர்னு அது இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த வேதனையும் அந்த வலியும் அதிகமாக இருக்கும். அந்த குறிப்பை தான் இவங்க இங்கே சொல்கிறாரு. நம்ம மாணிக்க வாசக பெருமான் அதை அனுபவித்தவர், அருள் என்பதை அனுபவித்தவர், அதனால அவருக்கு வந்து அது ஒரு பெரிய வலியாக தெரிஞ்சுது. எனக்கு தான் அது என்னன்னே தெரியல, அதனால நான் ஜாலியாக இங்கே கூத்தரிச்சிட்டு இருக்கிறேன் சாமி, யாராவது வந்து கேட்டால் எப்படி இருக்கிற அப்படின்னா ஜம்முன்னு இருக்கிறேன், எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு 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 எல்லாமே கிடைச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு குறிப்பை இங்கே சொல்லிட்டு எனக்கும் பெருமானின் திருவடி வேண்டும், ஆனால் எப்போ அதை நான் ருசிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லுவது போல நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர். இதெல்லாம் என்னன்னா இப்படியெல்லாம் இருக்குது மனிதர்களே, அருள் என்ற ஒரு நிலை இருக்குது, அதை அனுபவித்தவர்களெல்லாம் எத்தனை அதை வந்து தனக்கு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதுவுமே இல்லாமல் உலக வாழ்க்கையில் இருந்துட்டு இப்படி கழிகூர்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது மூடத்தனம், இதில் இருந்து வெளியில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நன்றறிவாரில் என்ற அந்த திருக்குறளை எடுத்து நம்மளுக்கு சொல்கிறாரு. இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிய தெரியாமல் இருக்கின்றீர்களே அப்படின்னு நம்மை பார்த்து சொல்லுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல். மாணிக்க வாசக பெருமானுக்காக, அதாவது அழுது அழுது அடி அடைந்த அன்பனுக்காக எழுதப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.